Hello viewers, in this video we are going to see about the Wars of the Roses. So if you need a full detail about this, watch this video till the end. In the video la nama paaka porad edunda the Wars of the Roses. In the Wars of Roses ungalku full detail ah venumda video va kadasi varaikkum paarenga. த வார் ஆஃப் ரோசஸ். இதை பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி த லாங்கன் ஸ்ட்ரைன்ஸ் அண்ட் யாக் ஸ்ட்ரைன் கிங்ஸ் இவங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த வார் ஆஃப் ரோசஸ் நமக்கு வந்து ஈஸியாக வந்து புரியும். ஸோ த லாங்கன் ஸ்ட்ரைன்ஸ் இவங்க யாருண்டா, இவங்க வந்து ஜான் ஆஃப் கட்டன்ட், த டியூக் ஆஃப் லாங்கன்ஸ்டர். இவங்க வந்து நம்ம எட்வர்டு தேர்டோடைய தேர்டு சன். இவங்களுக்கு அப்புறம் வந்தவங்க யார் யாருன்னா ஹென்ரி 4, ஹென்ரி 5 அண்ட் ஹென்ரி 6. இவங்கெல்லாம் யாருண்டா இந்த லாங்கன்ஸ்டைன் அந்த பரம்பரையை சேர்ந்தவங்க. ஸோ அடுத்து யார்க் ஸ்ட்ரிக் கிங்ஸ், இவங்க யாருண்டா த டியூக் ஆஃப் யார்க். இவங்களும் யாருண்டா எட்வர்டு தேர்டோடைய சன்னு தான். இவங்களுடைய டிசெண்டன்ஸ் யாரெல்லாம்டா எட்வர்டு 4, எட்வர்டு 5 அண்ட் ரிச்சர்டு த தேர்டு. இவங்கெல்லாம் யாருன்னா யார்க் ஸ்ட்ரைக் கிங்ஸ். இவங்கெல்லாம் வந்து அந்த குரூப். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம என்ன செய்வோம், த வார் ஆஃப் ரோசஸை பற்றி பார்ப்போம். த வார் ஆஃப் த ரோசஸ் இது வந்து யாருக்கு நடுவில் வந்து நடக்குதுன்னா, நம்ம பார்த்த இந்த லங்கன் ஸ்ட்ரைன்ஸுக்கும் யார்க்சிஸ்டுக்கும் நடுவில் தான் வந்து என்ன செய்யுது, ஒரு ஃபைட் வந்து நடக்குது. எதுக்காக இந்த ஃபைட் வந்து நடக்குதுண்டா, இங்கிலீஷ் த்ரோனை வந்து யார் பிடிக்கிறது, யார் வந்து இங்கிலாண்டை வந்து ரூல் பண்ணுவாங்கன்ற மாதிரி ரெண்டு குரூப்புக்கு நடுவுலையும் என்ன செய்யுது, ஒரு ஃபைட் வந்து நடக்குது, ஒரு வார் வந்து நடக்குது. அதைத்தான் என்ன சொல்லுவாங்கன்னா த வார்ஸ் ஆஃப் த ரோசஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த லாங்கன்ஸ்டைன்ஸ் அண்டு யார்க்சிஸ்ட் இவங்களை வந்து நம்ம வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்டா, அவங்க வியர் பண்ணியிருக்க பேட்சஸை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒயிட் ரோஸ் வச்சுருந்தாங்கன்னா அவங்கள வந்து யார்க்சிஸ்ட்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ரெட் ரோஸ் வச்சுருந்தாங்கன்னா அவங்கள வந்து லாங்கன்ஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வார் வந்து வார் கிடையாது, இது வந்து ஒரு சிவில் வார் மாதிரி. ரெண்டு குரூப் ஆஃப் பீப்புள், இங்கிலாண்டில் வந்து ரெண்டு குரூப்பாக இருக்காங்க, ரெண்டு செட் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க. அவங்களுக்குள்ளே வந்து என்ன செய்யுது, நிறையா ஃபைட் வந்து நடக்குது. அதான் வந்து இந்த வார் ஆஃப் த ரோசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நாட்டில் வந்து பெரிய பிரச்சனையெல்லாம் வந்து க்ரியேட் பண்ணல, மக்களுடைய நார்மல் லைஃப் வந்து பெரிய அளவுலேயும் வந்து என்ன செய்யலை, பாதிக்கப்படலைன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த வார் வந்து மொத்தம் எத்தனை வருஷம் வந்து நடந்திருக்குன்னா 30 இயர்ஸாக வந்து நடந்திருக்கு. அதுக்காக 30 இயர்ஸ்னால் அது வந்து கண்டினியூஸாக வந்து நடக்கலை. அது வந்து என்ன செய்யுதுன்னா அப்போக்கப்போ ஒரு சின்ன சின்ன ஃபைட்டு வந்து நடந்திருக்கு. ஸோ இதான் வந்து இந்த வார் ஆஃப் த ரோசஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே வர அந்த பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ ஏன் இந்த வார் வந்து நடக்கணும், ஏன் இந்த வார் வந்து நடந்துச்சு, இதை பற்றி பார்த்துருவோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் நடுவில் ஒரு வார் வந்து நடந்துச்சு. அந்த வாரத்தை என்ன சொல்லுவாங்கன்னா 100 இயர் வார்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி அந்த 100 இயர்ஸ் ஆஃப் வாரை பற்றி பார்த்தோம். அந்த வீடியோ மிஸ் பண்ணவங்களுக்காக அதனுடைய லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். போய் இந்த 100 இயர்ஸ் வார் ஏன் நடந்துச்சு, எங்கே நடந்துச்சுன்றதை வந்து டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வார் வந்து ஏன் நடக்குதுன்னா, இந்த 100 இயர்ஸ் ஆஃப் வாரில் பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்களை வந்து இங்கிலாண்டு வந்து இழந்துருது. அதோடு சேர்த்து இங்கிலாண்டு நோபல் பீப்புள்ஸ் நடுவில் வந்து கிரீடினஸ் வந்து ஜாஸ்தியாக வந்து மாறிடுது. அவங்களால என்ன செய்ய முடியலன்னா பேர் புகழ்லாம் அவங்களால வந்து ஈஸியாக வந்து சம்பாதிக்க முடியல. அதனால் என்ன ஆயிடுதுன்னா அவங்க நாட்டுக்குள்ளே அவங்களுக்குள்ளே வந்து நிறையா சண்டை வந்து வர ஆரம்பிச்சிருது. ஸோ அப்போ என்ன ஆயிடுது, குரூப் வந்து ரெண்டாக வந்து டிவைட் ஆயிடுது.
இதில் பார்த்தீங்கன்னா நிறையா மிலிட்ரி மேன்ஸ்லாம் வந்து என்ன ஆயிடுறாங்கன்னா அவங்களுக்கு போதுமான ஊதியம் வந்து கிடைக்கவே இல்லை. அவங்கள வந்து யாருமே வந்து என்ன செய்யலை, அந்த மிலிட்ரி மேன்ஸை வந்து சரியாக வந்து கவனிக்கலை. என்ன காரணத்துக்காகண்டா அப்போ வந்து அந்த கண்ட்ரியை வந்து யார் ரூல் பண்ணிக்கிருந்தாங்கடா, இங்கிலாண்டை வந்து யார் ரூல் பண்ணிக்கிருக்காருன்னா ஹென்ரி த சிக்ஸ்த். அவர் வந்து ஒரு லங்கன்ஸ்டைன். அவர்னால் என்ன செய்ய முடியலண்டா, அந்த மிலிட்ரி மேன் வந்து என்ன செய்ய முடியல, சரியாக வந்து பே பண்ண முடியல, அவங்க வந்து பேங்க் கரப்ட் ஆகிடுறாங்க. ஸோ அந்த சோல்ஜர்ஸ்லாம் வந்து என்ன செய்கிறாங்கடா, யாராவது எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா நாங்கள் என்ன செய்வோம், இவங்களுக்கு அகேன்ஸ்டாக வந்து செயல்பட நாங்கள் ரெடியாக இருக்கோன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் வந்து இருந்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து என்ன ஆயிடுது, நம்ம கிங் ஹென்ரி சிக்ஸ்த்துனால அவர் வந்து இந்த கண்ட்ரியை வந்து ப்ராப்பராக வந்து கைட் பண்ண முடியல. அவர் வந்து ரொம்ப வீக் ஆயிடுறாரு. அவர் காலகட்டத்தில் வந்து லா வந்து ரொம்ப வீக் ஆயிடுது. யார் வந்து என்ன செய்கிறது கிடையாது, ஒழுங்காக வந்து எந்த விஷயத்தையும் வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது. இதனாலே ஹென்ரி சிக்ஸ்த்தோடைய ரூல் வந்து ரொம்ப மோசமாக ஆகிக்கிருக்கு. ஸோ இந்த காலகட்டத்தில் தான் என்ன செய்யுது, அங்கே இருக்கிற மக்களுக்குள்ளே வந்து சண்டை வருது. அதைத்தான் என்ன சொல்கிறாங்க, த வார்ஸ் ஆஃப் த ரோசஸ்ன்னு சொல்கிறாங்க. 1455 இந்த வருஷத்தில் தான் த பேட்டில் ஆஃப் செயின்ட் ஆல்பன்ஸ் வந்து நடக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஹென்ரி த சிக்ஸ்த்தை வந்து நம்ம ரிச்சர்டு டியூக் ஆஃப் யார்க் வந்து என்ன பண்ணிடுறாரு, டிஃபீட் பண்ணிடுறாரு. 1461 நம்ம யார்க் உடைய சன் வந்து ஒரு பேட்டில் வந்து ஜெயிக்கிறாரு. அந்த பேட்டில் பேர் என்னதுன்னா பேட்டில் ஆஃப் டவுன் டன்னு சொல்லுவாங்க. அந்த பேட்டிலுக்கு அப்புறம் அவரே வந்து இங்கிலாண்டை வந்து ரூல் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அவரை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா கிங் எட்வர்டு ஃபோர்னு சொல்கிறாங்க. ஸோ கிங் எட்வர்டு ஃபோரோடைய ரூல் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து நீடிக்கலை. அப்போ என்ன ஆயிருதுன்னா நம்ம ஹென்ரி சிக்ஸ்த்து வந்து திருப்பி வந்து கிங்காக வந்து ஆயிடுறாரு. யாரோடைய ஹெல்ப் மூலமாக அவர் வந்து கிங் ஆகிறாருன்னா ஏர்ல் ஆஃப் வார்விக் என்றவரையுடைய ஹெல்ப் மூலமாக தான் என்ன செய்கிறாரு, அவர் வந்து ராஜாவாக ஆகுறாரு. த ஏர்ல் ஆஃப் வார்விக்ன்றவர் வந்து ரொம்ப வசதியானவர். அந்த பவரை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாரு, ஹென்ரி சிக்ஸ்த்தை வந்து திருப்பி வந்து ராஜாவாக ஆக்கிறாரு. 1471 இன்னொரு வார் வந்து நடக்குது. அந்த வார் பேர் என்னதுன்னா த பேட்டில் ஆஃப் பேர் நெட்னு சொல்லுவாங்க. இந்த பேட்டிலில் நம்ம எட்வர்டு ஃபோர் வந்து வார்விக்கை வந்து என்ன பண்ணிடுறாரு, கொண்டுடுறாரு. கொண்டுட்டு ஹென்ரி சிக்ஸ்த்தை வந்து என்ன பண்ணிடுறாரு, இம்ப்ரிசன் பண்ணிடுறாரு. பிடிச்சி ஜெயிலில் வந்து வச்சிடுறாரு. வச்சுட்டு கொஞ்ச நாள் கழித்து அவருக்கு வந்து டெத் சென்டென்ஸ் வந்து கொடுத்துட்றாரு. அடுத்து ஹென்ரி ஃபோர் வந்து என்ன பண்ணுறாரு, இங்கிலாண்டை வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வந்து ரூல் பண்ணுறாரு. அந்த ரூல் வந்து எத்தனை வருஷம் வந்து நீடிக்குதுன்னா 12 வந்து நீடிக்குது. ஸோ 1483 நம்ம ஹென்ரி ஃபோர்த்து வந்து இறந்துடுறாரு. அவர் இறந்ததுக்கப்புறம் அவருடைய சன் எட்வர்டு ஃபையை தான் என்ன செய்கிறாங்க, கிங்காக வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அனௌன்ஸ் பண்ணுறப்போ யார் வந்து அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்கடா, நம்ம ஹென்ரி ஃபோர்த்தோடைய அங்கிள் டியூக் ஆஃப் கால்செஸ்டர் தான் வந்து என்ன செய்கிறாரு, எட்வர்டு ஃபைக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காரு. ஸோ அவரே வந்து என்ன பண்ணிடுறாருன்னா எட்வர்டு ஃபையை வந்து மர்டர் பண்ணிவிட்டு அவர் வந்து ராஜாவாக ஆயிடுறாரு. ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா ரிச்சர்டு தேர்டு, கிங் ரிச்சர்டு தேர்டுன்னு சொல்கிறாரு. ஸோ இந்த விஷயம் வந்து எல்லாருக்கும் வந்து தெரிய வந்துடுது. தெரிய வந்தோடனே இந்த யார்க் சிஸ்டம் லான்செஸ்டர்ஸும் வந்து ரிச்சர்டு தேர்டுக்கு அகெயின்ஸ்டாக வந்து செயல்பட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அதனால் ரிச்சர்டு தேர்டு வந்து என்ன செய்ய முடியலண்டா, அவருடைய ரூலை வந்து கண்டினியூ பண்ண முடியல. அதுக்கப்புறம் ரிச்சர்டு தேர்டை வந்து ஒரு பேட்டிலில் வந்து ஒருத்தர் வந்து டிஃபீட் பண்ணுறாரு. அவர் வந்து ஒரு லங்கன்ஸ்டைன் பரம்பரையை சேர்ந்தவர். அவருடைய பேர் என்னதுன்னா ஹென்ரி டூடர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹென்ரி டூடர் தான் வந்து என்ன செய்கிறாரு, இங்கிலாண்டை வந்து ரூல் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. கிங் ஆஃப் இங்கிலாண்டாக வந்து மாறிடுறாரு. எந்த வருஷத்துலேருந்துனா 1485 இருந்து.
ஸோ இந்த ஹென்ரி டூடரை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே வர அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.